நம்ம தளபதி விஜயோட ஒரு விரல் புரட்சியை இப்போ தேர்தல் ஆணையம் கையில் எடுத்திருக்கு. தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய மாசான நடிகர் அப்படின்னு சொன்னாவே அது நம்ம தளபதி விஜய் தான். கடந்த ஆண்டு தீபாவளிக்கு தளபதி விஜய் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல ஏஆர் ரமண இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா திரைக்கு வந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் உலகம் முழுக்க ரொம்பவே பிரம்மாண்டமா வெளியாகி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம என்னதான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானாலும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்திருக்கு. முழுக்க முழுக்க இந்த சர்க்கார் படம் ஒரு அரசியல் சார்ந்த படமா தான் இருந்தது. இலவசங்களை வேணாம்னு சொல்லிதான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அதே சமயம் மக்கள் எல்லாரும் தேர்தலில் வாக்களிக்கிற முக்கியத்துவத்தையும் அது மட்டும் இல்லாம அதோட அவசியத்தையும் ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கார் படத்துல இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைப்படி நம்ம தளபதி விஜய் வெளிநாட்டுல இருந்து தன்னோட ஓட்ட பதிவு செய்ய இந்தியாவுக்கு வருவாரு. அப்போ அவரோட ஓட்ட யாரோ ஒருத்தர் கள்ள ஓட்டு போட்டுருவாரு. இதை பத்தி தளபதி விஜய் தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவாரு. ஆனா தேர்தல் ஆணையம் இதை சாதாரண விஷயமா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் பல சட்டங்களை படிச்சுட்டு கண்டிப்பா என்னோட ஓட்டை நான் போட்டே தீருவேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கிட்ட 49P அப்படிங்கிற ஒரு சட்டத்தை விளக்குவாரு. இந்த 49P அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களோட ஓட்டை யாராவது கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னா இந்த 49P பிரிவுக்கு கீழே புகார் அளிச்சு திரும்பவும் நம்ம அந்த ஓட்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி விஜய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சொல்லுவாரு. இதை வச்சுதான் இந்த சர்க்கார் படத்தோட மொத்த கதைக்களமும் இருந்தது. அதுக்கப்புறம் சர்க்கார் படம் மூலியமா தான் இந்த 49P பிரிவு எல்லார் மத்தியிலையும் ரொம்பவே பிரபலமாச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் இந்த சர்க்கார் படத்துல இருக்க 49P பிரிவை விழிப்புணர்வு பிரச்சாரமா கையில எடுத்து எல்லா இடங்கள்லயும் விளம்பரம் செஞ்சுட்டு வராங்க. இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வாக்கினை வேறு எவரும் பதிவு செய்து விட்டால் கவலை வேண்டாம். 49P பிரிவை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பித்து வாக்குச்சீட்டின் மூலம் வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சர்க்கார் படம் வெளிவரும் போது அரசியல் கட்சியினர் இந்த படத்தை எதிர்த்தாங்க. ஆனா இப்போ தளபதி விஜய் சொன்ன கருத்தை தேர்தல் ஆணையமே கையில் எடுத்திருக்கு. இப்போ இந்த செய்தி தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நியூஸ ரொம்பவே பெருமையா ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.